அதில் நான் வாங்கின பெட் ஸ்ப்ரெட் தான் வந்து இந்த ரெண்டு பெட் ஸ்ப்ரெட்டுமே வந்து அதில் தான் நான் வாங்கினது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து க்ரீன் கலர்லேயும் இன்னொன்று வந்து பிங்க் கலர்லேயும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெட் ஸ்ப்ரெட் வாங்கணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெட் ஸ்ப்ரெட் வந்து வாங்கியாச்சு. டயப்பர் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நைட் டைமில் படுக்கணும் அப்படின்னா அந்த வாட்டர் ப்ரூஃப் பெட் கவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி பிரேக் எடுத்திருந்தேன். இனிமே பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். நேட்டிவ் போயிருந்தேன், இப்போ ரீசெண்டாக நான் வந்து நேட்டிவ் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து நான் துவரங்காய் வாங்கியிருந்தேன். துவரங்காய்னாலே வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு மினி லஞ்ச் கொம்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரங்காய் குழம்பு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பீர்க்கங்காய் கூட்டும் அப்புறம் கேரட் பாசிப்பருப்பு பொரியலும் வந்து சேர்த்து ஒரு லஞ்ச் கொம்போவாக நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழம்போட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த துவரங்காயில் பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குது. அதையும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெகுலர் பெட் ஸ்ப்ரெட்ஸ் ரெண்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வாட்டர் ப்ரூஃப் பெட் ஸ்ப்ரெட்டும் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதை பற்றி ஒரு ரிவ்யூஸ், குட்டி ரிவ்யூ வந்து இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லஞ்ச் கொம்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குயிக்காக வீடியோவில் பார்க்கலாம். 120 கிராம் துவரங்காய் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு துவரங்காய் கூட உப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் 1, கருவேப்பிலை 6, மிளகு 6, ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் அப்புறம் தக்காளி 1, கசகசா 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அரை முடி தேங்காயில் பாதி தேங்காய்ச்சல் எடுத்திருக்கேன். இதை வதக்கினதோடு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மையா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். வேக வச்ச துவரங்காவை தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை வந்து கொட்டிட வேண்டாம், ஏன்னா இதில் நிறைய சத்து இருக்குது, அதனால் தண்ணியோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தனியா 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், சில்லி பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸை சிம்லே வச்சு ஒரு 15 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. துவரங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து பச்சை துவரங்காய் வச்சு நான் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த துவரங்காய் தான் வந்து ப்ராசஸ்ட் ஆகி நமக்கு துவரம் பருப்பாக கிடைக்குது. அந்த துவரம் பருப்பை வச்சு நம்ம சாம்பார் அதுக்கப்புறம் பருப்பு சாதத்துக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஆகி வந்து நம்ம வந்து பருப்பு அதாவது குழம்புக்கு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பருப்பு சாதமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம வந்து பச்சையாகவே நம்ம வேக வச்சு குழம்புக்கு நம்ம டைரெக்டாக சாப்பிடும்போது அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதனால உங்களுக்கு சீசனலாக இது கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த துவரங்காயை வாங்கிட்டு குழம்பு பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு குழம்பு பண்ணி சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சுண்டலாக கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ரசம்க்கு வந்து பொரியலாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக சீசனலாக கிடைக்கும் போது துவரங்காயை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்த்தாகவும் நம்ம இருக்கலாம். குழம்பை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 6. இப்போது தாளித்ததை குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். துவரங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. துவரங்காய் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக இப்போது பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு தொட்டா சூடு பொறுக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க.
1/3 கப் தண்ணி சேர்த்துட்டு இதுல 150 கிராம் பீர்க்கங்காய சின்ன சின்னதா தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சென்டர்ல நிறைய விதை இருந்தது அப்படினா ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லனா தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது விதை நிறைய இல்ல அப்படினா தோலை எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வாஷ் பண்ணின பாசி பருப்பை சேர்த்துட்டு ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. 3 விசில் வர்ற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரா குக் ஆகிடுச்சு. இதுல துருவின தேங்காய் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை தாளிச்சு எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை 5-6 சேர்த்துட்டு வெங்காயம் வந்து சின்ன பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இப்போது நம்ம இதை தாளிச்சதை கூட்டோடு சேர்த்துட்டா பீர்க்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது தாளிச்சதை கூட்டில் நம்ம சேர்த்துடலாம். பீர்க்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேரட் பாசிப்பருப்பு பொரியல் பார்க்கலாம். கேரட் 3, பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். ரெண்டையும் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு மட்டும் குழையாமல் பார்த்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 1/2 போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் 1, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 5-6. இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த கேரட் பாசிப்பருப்பை இதில் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. துருவின தேங்காயை 2 டேபிள்ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிட்டா கேரட் பாசிப்பருப்பு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு இது வந்து கேரட் பாசிப்பருப்பு பொரியல். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், என்னோடய பொண்ணுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சும்மாவே வந்து ஈவினிங் கூட டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. பாசிப்பருப்பில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. கேரட் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்பவே இதோட டேஸ்ட் பிடிக்கும். ஸோ லஞ்ச் கோம்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. துவரங்காய் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நான் 2 காயும் 1 கூட்டும் பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காய் கூட்டும் கேரட் பாசிப்பருப்பு பொரியலும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ரசம் பண்ணலை. ஸோ இன்னைக்கு குழம்புக்கு 2 காயும் 1 தயிரும் தான் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ ஒரு சின்ன மினி லஞ்ச் கொம்போ தான் இது. மினி லஞ்ச் கொம்போனாலுமே இது பயங்கர ஹெல்த்தியான ரொம்ப சத்தான கொம்போ. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக நான் வந்து 2 பெட் ஸ்ப்ரெட் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட் ஸ்ப்ரெட் வாங்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் காட்டனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து அந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து சூப்பரான குவாலிட்டியில் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே டையிங்கில் தான் இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் வாங்கும்போது நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரில் நான் வாங்கிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது. இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2x-3x ரேஞ்சுக்கு வந்து பயங்கர ரேட்டுக்கு வந்து இது போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலான குவாலிட்டியில் ஸோ பியூர் காட்டனாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட பிராண்டே வந்து சொலிமோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதில் நான் வாங்கின பெட் ஸ்ப்ரெட் தான் வந்து இந்த 2 பெட் ஸ்ப்ரெட்டுமே வந்து அதில் தான் நான் வாங்கினது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து க்ரீன் கலர்லேயும் இன்னொன்று வந்து பிங்க் கலர்லேயும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெட் ஸ்ப்ரெட் வாங்கணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொலிமோ பிராண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இப்போது சம்மர் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நமக்கு இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து மாத்துறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த சம்மர் டைம்ல நம்ம
ரெண்டு மூணு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா சாலிமோ பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்குது அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் பெட் ஸ்ப்ரெட் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட பொண்ணுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டைப்பர் இல்லாமல் பழக்கணும். என் பையன்லாம் வந்து இயர்லியராகவே வந்து டைப்பர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரியே ஸ்டாப் பண்ணிட்டான். என்னோட பொண்ணு தான் வந்து இன்னும் டைப்பர் வந்து ஸ்டாப் பண்ணல நைட் டைம்ல. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவே மெயினாக என்ன அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் பெட் ஸ்ப்ரெட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெட் ஸ்ப்ரெட் வந்து வாங்கியாச்சு. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ்லாமே கிடைக்குது. பட் சின்ன சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து தூங்கும் போது கண்டிப்பாக அது வந்து நகண்டுரும். ஸோ அந்த டைமில் நமக்கு நைட் டைமில் நம்மளால் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அதை வந்து பெட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெட் ஸ்ப்ரெட் வந்து வாங்கியாச்சு. இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டைப்பர் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நைட் டைமில் படுக்கணும் அப்படின்னா அந்த வாட்டர் ப்ரூஃப் பெட் கவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கு தான் இந்த பெட் கவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல் இல்லை. ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட்டை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் பெட் கவர் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். பெட்டு வந்து ஸ்பாயில் ஆகாமல் ரொம்ப வருஷத்துக்கு லாங் லைஃபாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கொட்டுறதோ இல்லைன்னா டீ கொட்டினாலோ வந்து பெட்டை வந்து அது நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெட் ஸ்ப்ரெட் நீங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த வேக்ஃபிட் பிராண்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வேக்ஃபிட் பிராண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இன்றைக்கி வந்து பார்த்த அந்த 2 ரிவ்யூஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லஞ்ச் கோம்போவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.